ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய ஹெல்தி ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் ராகி, கேழ்வரகு, ஃபிங்கர் மில்லட். ஸோ அந்த ராகி உடலுக்கு மிகவும் நல்லது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் சம்மர்லையெல்லாம் கூழாக காய்ச்சி குடிக்கும்போது உடலுக்கு வந்து குளிர்ச்சி விட்டக்கூடியது. குழந்தைகள், 6 மாதம் குழந்தைகளுக்கே கொடுக்கக்கூடிய ஃபுட்டு அப்படின்னா அது எவ்வளோ சேஃப்டி, எவ்வளோ ஹெல்தி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன், அதனால் அனிமியா, இந்த இரத்த சோகை இருக்கிறவங்கெல்லாம் இதை எடுத்துக்கும்போது வந்து அதுக்கு நல்ல பலன் தரும். அதே மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட், ஸோ போன் டென்சிட்டி எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஃபைபர் அதிகமாக இருக்குது. க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட், ஸோ இந்த வயிறை சுற்றி சதை போடுறது, வெயிட் கூடுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இது எதுவும் பண்ணாது. ஸோ வெயிட் லாஸ்க்கும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னே சொல்லலாம். கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த ராகியில் முதலே சொன்ன மாதிரி கூழ்காய்ச்சி குடிக்கலாம், களி கிண்டி சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இந்த ராகியை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லட்டு தான், ராகி உருண்டை இல்லைனா ராகி லட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி லட்டு செய்யறதுக்கு 1 கப் ராகி மாவு, 1/2 கப் காஞ்ச தேங்காய் பவுடர், நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் கூட எடுத்துக்கலாம். 1 கப் துருவின வெல்லம், 1 கொஞ்சமாக பாதாம் ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் கேஷ்யூ எது வேணுமோ, வால்நட் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அந்த பாதாமையும் ட்ரை கிரேப்ஸையும் நான் 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த நெய்லேயே வந்து நம்ம இந்த ராகி பவுடரை போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே பண்ணிகிட்ருங்க. இது மாதிரி சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகிரும், சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஸோ மீன்வைல் சைட் பை சைடாகவே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த துருவின வெள்ளத்தை போட்டு பாகு காய்ச்சிடலாம். ஸோ இதில் ரொம்ப பதம் பார்க்கணும், 1ம் பதம், 2ம் பதம் அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா அது பாகு ஸ்டேஜில் வந்து கரைஞ்சிருந்தால் போதும். இப்போ நான் வந்து தேங்காய் பவுடரையும் சேர்த்துட்டேன், காஞ்ச தேங்காய் பவுடர். இந்த காஞ்ச தேங்காய் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பச்சை தேங்காய் வேணாலும் துருவி போட்டுக்கலாம். ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு, அதை ஆற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் கொட்டிட்டு நான் வெள்ளத்தையும் காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பாதாம் அந்த பவுடர், அந்த பொடித்த பாதாம் இதையும் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது இப்படி நல்லா கிளறிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன் வெள்ளைப்பாக வந்து ஊற்ற வேண்டியதான். வெள்ளைப்பாகு தண்ணியாக இருந்து இது தண்ணியாக ஆயிடுச்சு மாவு அப்படின்னாலும் கவலையே வேண்டாம், வெள்ளைப்பாகு அப்படியே ஆறினோடனே அந்த உருண்டைகள்லாம் கட்டி ஆகிடும். சூடாக இருக்கும்போது மட்டும்தான் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். லட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லாவே கட்டி ஆயிரும். ஆறினதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும்னா, அது லட்டு கல்கோனா கமர்கட் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டியாக நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம், அது மாதிரி தான் இருக்கும். கட்டியாக இருக்கும், 1-2 நிமிஷம் வாயில் போட்டோன்னா அதுக்கப்புறம் தான் அது வந்து உடைக்கவே வரும். பட் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே கட்டியாக கொடுத்தாலும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சப்போஸ் பல் இல்லாதவங்க பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம அவன் இருந்ததுன்னா அதில் ஒரு 10 to 20 செகண்ட் ஜஸ்ட் ஒரு சூடு கொடுத்தா போதும், அது வந்து மெல்ட் ஆயிரும் ஜாகிரியோட வெள்ளைப்பாகு. ஸோ தட் அந்த லட்டு திரும்பவும் சாஃப்ட் ஆகிடும். இல்லைனா அடுப்பில் ஏதாவது சூடான பதார்த்தம் இருந்துச்சுன்னா அந்த சட்டி மேலேயே வச்சாலும் போதும், இளவு சூடு கிடச்சிச்சினாலே அது திரும்பவும் சாஃப்டான லட்டுவாக மாறிடும். செய்கிறதுக்கு எவ்வளோ சுலபம்னு பாருங்கள். ஆனால் சத்துக்கள் நிறைந்த லட்டு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து 1 or 2 லட்டு டெய்லி சாப்பிட்லாம். பெண்கள்லாம் இந்த முதலே சொன்ன மாதிரி இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் லெவலில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஹெல்தியான ஈஸி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே கூழா இல்லைனா தோசையா இப்படி செஞ்சிட்ருக்கும்போது இடையில இது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி, பட் சிம்பிள் ரெசிபி. இது மாதிரி செஞ்சும் நம்ம டயட்டில் வந்து அடிக்கடி ராகியை வந்து சாப்பிட்லாம். ஸோ இப்போது நம்மளோட ராகி லட்டும் ரெடி ஆயிடுச்சு. மேலும் பல எளிய ஹெல்தி ரெசிபீஸ் பார்க்குறக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மற்றும் ஒரு ஹெல்தி ரெசிபியோட அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.